நம்ம ரோட்ல இருக்கிறோமோ அன்னைக்கு தான் மாற்றம் உருவமா. இறங்க வேண்டிய காலம் வந்தாச்சு. வெகு சீக்கிரம் களத்தில் இறங்கி மாற்றம் செய்தால் மட்டுமே வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இந்த தாமிரபரணி மகா புஷ்கரம் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. கம்யூனிஸ்டுகள் மதம்னா அப்படிங்கிற சாமி இல்லைங்கிற இந்துக்கள் நடத்துகிற புஷ்கர விழாவுக்கு ஆட்சேபம் தெரிவிக்க இவர்கள் யார்? சந்தன கூட்டுக்கு ஆட்சேபம் தெரிவிப்பானா? உருசு திருவிழாவுக்கு ஆட்சேபம் தெரிவிப்பானா? இப்போ புதுசாக வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க, அதில் மீன்பாடி வண்டியிலிருந்து ஆட்டோலேருந்து ரிக்ஷா வரைக்கும் விதவிதமாக சப்பரம் தயார் பண்ணி போய் கொண்டிருக்காங்க. எந்த தீய ஹிந்து விரோத சக்தியாவது, அது தீக்காவோ கம்யூனிஸ்டோ திமுகவோ, இன்னைக்கு திமுகவோ போல ஒரு மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தி இந்த உலகத்தில் கிடையாது. நீ யோசிச்சு பார்க்கணும், இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அது இன்னைக்கு மோசமாக ஹிந்து விரோதியாக போய் கொண்டு இருக்கின்ற கட்சி. ராமராஜ ரத யாத்திரை நடக்கூடாதுன்னு பேசுற இன்னைக்கு தாமிரபரணி மகா புஷ்கரத்துக்கு. ஆனா இதே சென்ற 12 ஆண்டு முன்னாடி தாமிரபரணி புஷ்கரம் நடக்கும் பொழுது அன்றைய சபாநாயகராக இருந்த ஆவடி அப்போ கலந்துருக்கார். ஆகவே தாமிரபரணி மகா புஷ்கரம் நடைபெறுகிறது என்று ஹிந்து அமைப்புகள் ஆன்மீகவாதிகள் 1 வருஷமா அதற்கான ஏற்பாட்டில் இறங்கியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹிந்து அறம் அழிக்கும் ஒரு துறை இருக்கு. ஏன்னா போன 27ஆம் தேதி அவங்க நடத்தின ஆர்ப்பாட்டத்துல ஹிந்து சமய அறநிலைத்துறைன்னு எழுதலை, அந்த ஹிந்து சமயத்தை அழிச்சுட்டாங்க. ஏன்னா அதுக்காக தான் அந்த துறை இருக்கு. அதனால ஹிந்து சமயத்தை அழிச்சுட்டு வெறும் தமிழ்நாடு அறநிலையத்துறை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல பரஞ்சோதின்னு ஒரு ஜேசி, அந்த பரஞ்சோதி ஜேசி சொல்றாரு, தீர்த்தவாதிக்கு சாதுக்களும் சன்னியாசிகளும் வரும்பொழுது அங்கு உற்சவ மூர்த்தியை கொண்டு வர்றது ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்டதான். ஆகம விதியை பற்றி இந்த அதிகாரிகளுக்கு தெரியுமா? இதுவா இருக்க அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? ஆன்மீகம் அல்லாத விஷயங்களில் மாத்திரமே அறநிலையத்துறை தலையிட முடியும். ஆன்மீக விஷயத்துல புஷ்கரம் ஆன்மீக விஷயம், கும்பாபிஷேகம் ஆன்மீக விஷயம், பூஜை ஆன்மீக விஷயம், இதுலெல்லாம் அறநிலையத்துறை தலையிடக்கூடாது. அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஹிந்து சமய அறநிலையத்துறையினுடைய அலுவலகமே கோயிலுக்குள்ள இருக்கக்கூடாது, வெளியில இருக்கணும். ஆகம விதிமுறைப்படி அது தப்பு. ஆனால் தீர்த்தவாரிக்கு நாம வந்து உற்சவ மூர்த்தி எடுத்துட்டு வர்றது ஆகம விதிக்கு தப்புன்னு சொல்ற இதே பரஞ்சோதி ஜெய்சியா சென்னையில் இருக்கும் பொழுது 2015 ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் சென்னையில் தீவுத்திடலில் அகில இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் கண்காட்சிக்கு 28 கோவில்களிலிருந்து நீங்கள் விக்கிரக மூர்த்திகளை கொண்டு வந்து, உற்சவ மூர்த்திகளை கொண்டு வந்து எங்கள் கோவிலில் இந்த மாதிரி தான் திருவீதி உலா நடக்குதுன்னு காட்டுங்க. ஆண்டவன் என்ன காட்சி பொருளா? அருவருக்கத்தக்கு துறையா இல்லையா? முதல்ல இதுக்கு மறுப்பு தெரிவித்த, ஆட்சேபம் தெரிவித்த பரஞ்சோதியின் மீது நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? அமைச்சர், அரசாங்கம், அறநிலைத்துறை எப்படி 2000 இதை பேசினா ராஜா வந்து சர்ச்சைக்குரிய பேச்ச பேசுறாருன்னு? என்ன அதிகாரத்துல எங்கள் ஆண்டவனை நீ சுற்றுலா வணிக சுற்றுலாவுக்கு தீவு திடல்ல ஊர்வலம் நடத்தின? அதை விட இதே பரஞ்சோதி, அதை விட ஒரு கீழ்த்தரமான கேடு கட்ட ஹிந்து விரோத ஆகம விரோத செயல் உண்டா? அந்த பரஞ்சோதி பேசலாமா? அந்த பேசிய பிறகு அந்த பரஞ்சோதியை பொறுப்புல வச்சிருக்கலாமா? எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அரசே ஆலயத்தை விட்டு வெளியே இருக்கிறேன். ஆலயத்தை 10 லட்சம் கோடி கொள்ளை எடுத்திருக்கின்ற ஒரு துறை, ஒன்னு ரெண்டு இல்ல, அது 2G ஊழலோ நிலக்கரி லைசன்ஸ் கொடுக்கிற ஊழலோ எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா கொள்ளையடிச்சிருக்கு. இப்ப சொல்றாரு பச்சை நிறம் மரகதற்கல், அப்புறம் கல்லு, அப்புறம் வெறாட்டிய சன்னஞ்சன்னமா சாப்பிடறாங்க. சன்னஞ்சன்னம் எவ்வளவு? 4,78,000 ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாபாதி இந்த அறநிலைத்துறைக்கு இருக்குன்னு கொள்கை விளக்க குறிப்பில் இப்போ
ஏப்ரல் மாதம் சொல்லி. ஆனா இதே 1985 கொள்கை விளக்கம் குறிப்பு என்கிட்ட இருக்கு. அதுல என்ன சொல்லி இருக்கு, 525,000 ஏக்கர். அப்ப இந்த 30 வருஷத்துல 47,000 ஏக்கரை முழுங்கிட்டீங்கல்ல, மீதியை பூரா திங்க வேண்டியது. நம்ம திங்கனான்னு சொன்னா உடனே இந்த ராஜாவுக்கு எதிராகவும் ஐக்கிய பொன் மாணிக்கங்களுக்கு எதிராகவும் போராட்டம் நடத்துறீங்க. சரி, நீ போராட்டம் நடத்தினிய, யாராவது ஆன்மீகவாதி வந்தானா? இதே சுபவீர பாண்டியன், இதே குளத்தூர் மணி, இதே திமுக, இதே விடுதலை சிறுத்தைகள், எல்லா ஹிந்து விரோதியும் ஒன்னா கம்யூனிஸ்டுகள். ரொம்ப நல்லது, அவன் உண்ணாவிரத நடத்தினதுனாலதான் இப்ப ஹிந்துக்கள் பக்கத்துல ராஜாவும் பொன்மாணிக்கங்களும் இருக்காங்க, மீதி பயன் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. ஊடகங்கள் அதை கரெக்டா எடுத்து போட்டுட்டாங்க, எல்லா திருடர்கள் ஆதரவாளர்களும் ஒன்னா சேர்ந்திருக்கான். ஏன், அவன் ஹிந்து விரோதி. என்ன, நாங்க வாழ்க்கையே சுற்றுச்சூழலை பத்திரமா வச்சுக்கணும், தூய்மையா வச்சுக்கணுங்கிறதானே இந்த ஹிந்துவோட வாழ்க்கை முறை. மாதா கோவில் பணியடிச்சு கலவரம் பண்றதெல்லாம் வேற என்ன சுற்றுச்சூழல் ஆளுநர். தூத்துக்குடியில பார்த்தோம் தானே, மாதா கோவில் பணியடிக்கிறான், கலவரம் பண்றான்,